ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா சூரியகுமார் யாதவ் எப்போ வருவார், சூரியகுமார் யாதவோட அப்டேட் சொல்லுங்கள், சூரியகுமார் யாதவோட ஃபிட்னஸ் டெஸ்ட் எப்போன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் கமன்சேஷன் ஃபுல்லாகவே சூரியகுமார் யாதவாகவே நமக்கு நிறைஞ்சிருக்கும். ஸோ இப்போது சூரியகுமார் யாதவோட ஃபிட்னஸ் டெஸ்ட் மட்டும் இல்லாமல் சூரியகுமார் யாதவோட அவைலபிலிட்டி தான் உங்களுக்காக நான் சொல்ல வந்திருக்கேன். ஏன்னா ஸ்கையை பொறுத்த வரைக்கும் அவரோட ஃபிட்னஸ் டெஸ்ட் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவரே ஒரு ஹார்ட் பிரேக் சிம்பிள் வந்துட்டு ஸ்டோரி அப்படின்னு நமக்கு ரிவீல் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய சூரியகுமார் யாதவுக்கு ரெண்டு தடவை ஃபிட்னஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருச்சு. பட் எந்த ஒரு இடத்துலையுமே அவர் பாஸ் ஆகலை. ஸோ மார்ச் 19th வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை ஷெடியூல் பண்ணாங்க. ஸோ அதில் ஃபெயில் ஆகி தான் அவர் வந்து ஹார்ட் பிரேக் ஆகிட்ட மாதிரி ஒரு ஸ்டோரி போட்டிருந்தார். அப்புறம் மார்ச் 21st வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஃபிட்னஸ் டெஸ்ட் நடந்திருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நேற்று இன்னொரு ஃபிட்னஸ் டெஸ்ட் நடந்திருக்கு. ஸோ டோட்டலாக இப்போ வரைக்கும் சூரியகுமார் யாதவ் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட ஃபிட்னஸ் அப்படிங்கிறத கெயின் பண்ணாமல் தான் இருக்கார். ஸோ ஃபிட்னஸ் கெயின் பண்ணல அப்படின்னா ஸோ ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்துட்டு கேமான ஃபிட்னஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் ஃபிட்னஸ். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவரோட இன்ஜூரி ஒரு மிகப்பெரிய ரோலாக வந்துட்டு ப்ளே பண்ணிகிட்ருக்குது அப்படின்னு நான் பல தடவை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். மறுபடியும் அதை சொல்லி வந்து நான் போர் அடிக்க விரும்பலை. ஸோ இப்போதைக்கு வந்துருக்கிற லேட்டஸ்ட்டான அப்டேட் என்ன அப்படின்னா சூரியகுமார் யாதவால் 3-4 மேட்சஸ் அவர் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஜாயின் பண்ணாலும் 3-4 மேட்சஸ் ஆடுறது வந்துட்டு ரேர். ஸோ அவரை வந்து அப்சர்வேஷனில் வச்சு தான் டீம்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. இது எப்போனா மார்ச் 21st டீம் கிட்டே வந்து சொல்லிட்டாங்க, எம்ஐ கிட்ட. ஸோ எம்ஐ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் கம்ப்ளீட் ஃபிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எங்ககிட்ட அமிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல முடிவு. ஏன்னா வந்துட்டு மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ கேப்டன் அவங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கிடையாது. ஏன்னா ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இன்ஜுரி பிளேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணாலும் நம்ம பார்த்துருக்கோம், எக்ஸாம்பிள் ஜோஃப்ரா ஆர்ச்சர். பட் ஆனால் வந்துட்டு இப்போது எப்படி வந்து ஹர்திக் பாண்டியா பிளேயர்ஸை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு நமக்கு தெரியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ சூரியகுமார் யாதவ் சப்போஸ் வரும்போது உள்ளே அவர் கொண்டு வந்து மறுபடியும் அவருக்கு ஏதாவது இஷ்யூ ஆச்சுன்னா ஸோ டீம் இந்தியாவுக்கு அது ஒரு மிகப்பெரிய அடியாக போய் விழுகும். ஸோ அதனால தான் இப்போ சூரியகுமார் யாதவ் கம்ப்ளீட்டாக ஃபிட் ஆனால் வரட்டும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கம்ப்ளீட்லி ஃபிட் ஆகிறதுக்கு இன்னும் வந்து 3-4 மேட்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இன்னும் 3-4 மேட்ச்னா கண்டிப்பாக செகண்ட் ஆஃப் ஆஃப் த ஐபிஎல் தான் அவர் வந்துட்டு களமிறங்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. எனக்கு வந்து ஒரு கட் ஃபீலிங் என்ன தோணுதுன்னா சூரியகுமார் யாதவ் ரூல்ட் அவுட் அப்படின்னு சொல்லாமல் அவர் வந்துருவாருன்னு அப்படியே சொல்லியே ஸோ கண்டிப்பாக இந்த ஐபிஎல் 2024 முடிச்சிருவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்துட்டு என்னுடைய கட் ஃபீலிங் அப்படி தான் இருக்குது. ஏன்னா சூரியகுமார் யாதவ் வர மாதிரி இருந்தாலும் ஸோ அவர் வந்துட்டு ஏதாவது ஒரு அப்டேட்டை வந்துட்டு வெளியே சொல்லுவார். பட் ஆனால் இப்போ வரைக்கும் சூரியகுமார் யாதவ் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலை. சூரியகுமார் யாதவோட இடத்துல நீகல் வதிர ஆடுவாருன்னு தான் நம்ம வந்து எதிர்பார்த்தோம். பட் ஆனால் நீகல் வதிர ஆடிறதா கூட இந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை வந்து கொடுத்துருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நமந்தீர் இப்போ வேறு லெவலில் வந்துட்டு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சூரியகுமார் யாதவ் எம்ஐஎஸ் எஸ்ஆர்எச் மேட்ச்க்காக வேறு லெவலில் ரியாக்டும் பண்ணியிருந்தார். ஸ்கை அந்த மேட்ச் பற்றி என்ன சொல்லியிருந்தாருனா, வாட் அ கேம் ஆஃப் கிரிக்கெட், கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட், வெல்டன் சன்ரைசர்ஸ், ப்ரௌட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர் ஆஃப் எம்ஐ பல்டான் ஃபார் அமேசிங் ஃபைட் டில் த எண்ட் அப்படின்னு போட்டிருந்தாரு. ஸோ அந்த மேட்சை வந்துட்டு மிஸ் பண்ணியிருந்தவங்களாம் ரொம்ப அன்லக்கி. ஏன்னா அந்தளவுக்கு மேட்ச் செம மாசம் இருந்துச்சு. டோட்டலாக வந்து 2 இன்னிங்ஸ் சேர்த்து 500 ரன்கள், வேறு லெவல் அட்டண்டன்ஸோட மாசான ஒரு மேட்ச் அது. ஸோ டோட்டலாக வந்துட்டு அந்த இடத்துல சன்ரைசர் ஹைதராபாத்துக்கு வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு எம்ஐ பல்டான் நீங்கள் வேறு லெவலில் வந்துட்டு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஸ்கை ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து அந்த மேட்சுக்கு ரியாக்ட் பண்ணியிருந்தார். ஸோ மும்பை இந்தியன்ஸ் டீமுக்குள்ளே இல்லை அப்படின்னாலும் ஸோ அவர் வந்து டோட்டலாக அந்த மேட்சஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கார் அப்படின்னு தெரியும்போது கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் ஹாப்பினஸ் வருது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ்க்கு எப்போ வேணாலும் ரிட்டர்ன் வரல அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு தான் வந்து ஆசைப்பட்றேன். பட் ஆனால் இப்போ இருந்துகிட்ருக்கிற நிலைமை அது மட்டும் இல்லாமல் சுச்சுவேஷன் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அதுக்கான வாய்ப்புகள் இல்லாத மாதிரி தான் போயிட்டுருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்கையை பொறுத்த வரைக்கும் ஸோ அவருடைய ஒரு மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸ் நேற்றுலாம் அவர் இருந்திருந்தார்னா கண்டிப்பாக மேட்சோட அந்த ஒரு தலையெழுத்தையே மாற்றி எழுதிட்டு தலைவன் வந்துட்டு சம மாதம் போய் அந்த இடத்துல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு வந்துருப்பாப்பில். நேற்று மேட்ச்சில் நீங்கள் எத்தனை பேர் வந்துட்டு சூரியகுமார் யாதவ் மிஸ் பண்ணீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நிறைய புதியோடு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.